கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட பெண்கள் அழகுக்கலை சங்கத்தினர் இலவச பயிற்சி வகுப்பு நடத்தினர். நாகர்கோவிலில் நடைபெற்ற அழகுக்கலை பயிற்சி வகுப்பில் 250 மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். இதில் பெண்களை அழகுபடுத்துவதில் புதிய தொழில்நுட்பங்கள், முகத்தில் கருப்பு புள்ளிகளை மாற்றுவது, சிகை அலங்காரம், நவீன கருவிகள் மற்றும் பொருட்கள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது. மசாஜ், ஸ்பா சென்டர்களுடன் ஒப்பிட்டு அழகுக்கலையை தவறான கண்ணோட்டத்தில் அணுகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும், அழகுக்கலை நிபுணர்களை நல வாரியத்துடன் இணைக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அழகுக்கலை சங்க மாவட்ட நிர்வாகி அனு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொந்த தொழில் பண்ணணும்னு நினைச்சு வெளியில வராங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் சென்டர், ஸ்பா நடத்துறீங்கன்னு சொல்லி அவப்பேர் கொடுக்கறது வந்து ரொம்ப வருத்தத்துடைய விஷயமா இருக்கு. கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்றது பெட்டரா இருக்கும். அதனால பியூட்டி பார்லர் பண்றவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு நான் கவர்மெண்ட்டையும்